ப்ளூ பர்ல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெஷர் அண்ட் பிகினருக்காகவே லைவாக கோடை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இதை டுட்டோரியலாகவும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, 45வது கொஸ்டின் என்ன, அதோட ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரா எ சர்க்கிள் யூஸிங் சிஎஸ்எஸ், வட்டம் வரைங்க சிஎஸ்எஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கோடு என்ன அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஈஸியஸ்ட் வே டு ட்ரா எ சர்க்கிள் இன் சிஎஸ்எஸ் யூஸிங் பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி. பார்டர் ரேடியஸை வச்சு நம்ம வட்டம் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட் வில் பி பிலோ. ஸோ இதில் ஹெச்டிஎம்எல் முதல்ல பார்த்துருவோம். இது ஃபுல்லாகவே ஹெச்டிஎம்எல் தான். ஸோ இது வந்து ஸ்டைல் டேக்கில் இருக்கிறது ஸ்டைல் கோடு. ஸோ ஹெட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி இங்கே இருக்குது. ஸோ டிவ் ஐடி ஆர் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவ் தான் வந்து வட்டமாக நம்மளுக்கு தெரிய போகுது. இதுக்கு என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஐடி வந்து யூஸ் பண்ணி அதுக்கு சிஎஸ்எஸ் எழுதிக்கிறதுனால இங்கே ஹேஷ்டேக் ஹேஷ் ஐகா சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேஷ் ஆர் கார்னர்ஸ் அப்படின்ற இந்த தான் வந்து செலக்டர், இதுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம். ஸோ இதோட ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டைலோட சின்டெக்ஸு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பார்டர் ரேடியஸ் 50%, பேக்ரவுண்ட் வந்து கலர் செட் பண்ணியிருக்காங்க. இது கலர் கோடுன்னு சொல்லுவோம், அதை செட் பண்ணியிருக்காங்க ஹெக்ஸா கோட். ஸோ பார்டர் வந்து 3px சாலிட் கோட் பிளாக் கலரில் இருக்கும் பார்டர் அப்படின்றதையும் செட் பண்ணியிருக்காங்க. பேடிங் 20px, வித் 200, ஹெயிட் 200 கொடுத்துருக்காங்க. ஏன் இது ரெண்டும் சேமாக கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும், அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நம்மளோட ஃபைலுக்கு காப்பி பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் நான் ஸ்டைல் போட்டிருக்கேன். ஸோ அதே டிஃப்ரெண்ட் ஐடியை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட சிஎஸ்எஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம டிஃபெக்ட் அது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்து ஹெயிட்டு பேடிங் நான் எதுவுமே கொடுக்கல, இப்போ எதுவுமே இங்கே இல்லை சரிங்களா. ஸோ இப்போ முதல்ல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ இது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாலும் நம்மளுக்கு டேட்டா இல்லை, ஏன்னா ஹெயிட் இல்லை அப்படின்றனால. இது 200px, 200px எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் வித்து, ஏன்னா டிவ் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட், அது ஃபுல் வித்துக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ ஹெயிட் வந்து 200px கொடுத்தோடனே அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வித்து, ஸோ இது ஒரு சதுரம், சதுரம் தான் எப்பயுமே வட்டம் வரைகிறதுக்கான கரெக்டான சேஃபு. ஸோ வித்து ஹெயிட்டு ஈக்குவலாக இருந்தால் தான் வட்டம் வந்து சர்க்கிளாக கரெக்டாக இருக்கும். அதனால் ஸோ பேடிங் 20px கொடுக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இது கண்டென்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ 200px கண்டென்ட்டு 20px வந்து அதோட பேடிங் சைஸ். ஸோ மொத்தமாக 240 ஹெயிட் அண்ட் வித்தில் இருக்குது. ஸோ இங்கே இப்போ பார்டர் கொடுத்தாச்சு, பார்டர் பிளாக் லெவலில் இருக்குது. ஸோ அதோட அளவுகள் 3px. இந்த மாதிரி நம்ம பிக்சலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம், அதோட பார்டர் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்கும்போது தான் இது வட்டமாக மாறும். இந்த ரேடியஸ்ன்றது நம்ம மேக்ஸில் ஆல்ரெடி ஆறுன்றதை வந்து நம்ம வட்டம் வரைகிறது கூட பேராமீட்டராக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பார்டர் ரேடியஸ் அந்த வளைவான விஷயங்கள் வர்றதுக்காகத்தான், ஷேப் வர்றதுக்காகத்தான் நம்ம இந்த வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். இதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த வளைவுத்தன்மை வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். இது மூலியமாக நம்ம ஒரு வட்டம் வரைகிறதுக்கு சிஎஸ்எஸில் சிஎஸ்எஸில் பாசிபிள் இருக்குது. அதை தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அதுக்குரிய கோடு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்குரிய கோடு வந்து எழுதணும், மேஜராக பார்டர் ரேடியஸ் இருக்கணும். அந்த பார்டர் ரேடியஸ் தான் இதோட மேஜர் ஆன்சர். இதுதான் அதோட அவுட்புட். தேங்க்யூ. இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.